நம்ம கிட்ட பேசுறவங்க பொய் சொல்றாங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. வாங்க வீடியோல பார்க்கலாம். டெக்னிக் நம்பர் 1, அவங்களோட கெஸ்டரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கெஸ்டர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் வந்து பாக்கெட்ல வச்சிருக்கிறது, ஹேண்ட்ல ஷுகரிங் இருக்கிறது, பாம் வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா, கை வந்து விரல்கள் மடக்கின மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றதுனே தெரியாம உழிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க பொய் சொல்றாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2, அவங்களோட ஐ மூமெண்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவங்களோட ஐபால் வந்து லெஃப்ட் சைட் வந்து மூவ் ஆச்சுன்னா அவங்க பொய்யை வந்து விஷுவலைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே ஐ வந்து நடுவிலேயே இருந்து லெஃப்டில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொய்யோட கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே அவங்க கீழே லெஃப்ட்லேயே வந்து கீழே நோக்கி பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன நடந்ததுன்றதை பற்றி யோசிக்கிறாங்கன்றது அர்த்தம். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை வந்து நம்ம கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. இதுவே அவங்க ஐ வந்து ரைட் ஹேண்ட் சைட் அப்பர் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து விஷுவலாக திங்க் பண்ணுறாங்க என்ன நடந்திருக்கலாம். ஸோ அவங்க எதை வந்து கற்பனையில் சொல்லலான்றதை வச்சு தான் அவங்க ரைட் சைட் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். நம்பர் 3 டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸில் உள்ள ரியாக்ஷனும் அங்கே கொடுக்குற கெஸ்டர்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உதடு வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இது இருக்கும், எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லிப்ஸில் வந்து விரல்களை வச்சு நகம் கடிக்கிற மாதிரியும், அவங்க சின்ன அவங்க விரல்களை வச்சு பார்க்குற மாதிரியும், மூக்கில் வந்து விரலை வச்சு யோசிக்கிற மாதிரியும், இந்த மாதிரி பல கெஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபேஸை நோக்கியே இருக்கும், வாயை மூடி இருக்கிற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி கெஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்க பொய் சொல்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாய்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸை வச்சு எப்படிங்க கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால், அவங்களோட பேசுகிற விதம் வந்து எப்போவுமே ரொம்ப ஹையராக இருக்கும், பிச்சு இறங்கவே இறங்காது. டோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டிங்காக சொல்லுவாங்க விஷயத்த. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபென்சிவாக தான் பேசுவாங்க, ரொம்ப ஃபாஸ்டராகவும் பேசுவாங்க. க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்காம இருக்கணுன்ற மாதிரியே உங்களுக்கு கேப் கொடுக்காமல் பேசுவாங்க. ஒரு சென்டென்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு அதில் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டெக்னிக் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். டெக்னிக் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவங்க பாடி லாங்குவேஜை வச்சும் கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாங்க. காலரில் கை வைக்கிறதாகட்டும், நெக்கை வந்து ரப் பண்ணிக்கிட்டே பேசுகிறதாகட்டும், கையை வந்து கட்டிக்கிட்டு பேசுகிறதாகட்டும், ஸோ த்ரோட்டில் வந்து கிளியர் தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கிற மாதிரி கிளியர் பண்ணி பேசுகிறதாகட்டும், எச்சல் முருகத்துக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியும் வந்து பொய் சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இது மாதிரி ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களான்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு வாங்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.